ஹாய் ஆல், இன்றைக்கி என்னோடய கிட்ஸ் ஃபேவரட்டான நோமை தான், நோ ஒயிட் சுகர் ப்ரௌனிஸ் தான் பண்ண போகிறேன். இல்லை எக் கூட சேர்க்க போகிறதில்லை, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ பவுலில் ஒரு அரை கப் மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டர், கால் கப் கொக்கோ பவுடர், அரை கப் கோதுமை மாவு, கால் கப் வெல்லம் இல்லைன்னா ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இது கூட முக்கா கப் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சில்கியான டெக்ஸ்சருக்கு வந்துடும். இது கூட டார்க் சாக்லேட் சிப்ஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த ட்ரேயில் பேக் பண்ண போகிறோமோ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டாப்பிங்ஸ்க்கு கேஷ்யூ ஆல்மண்ட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் அதே டார்க் சாக்லேட் சிப்ஸை வந்து மேலே சேர்த்துருக்கேன். ஓடிஜியோ ஒரு 180 degrees 10 minutes நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதே 180 degrees 20 to 25 minutes நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான ப்ரௌனிஸ் ரெடி ஆகிடும். இந்த ப்ரௌனிஸ் நம்ம கோதுமை மாவில் தான் பண்ணியிருக்கோம்ட்டு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. மாமிஸ்க்கு எந்த கில்ட்டுமே இல்லாமல் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த ப்ரௌனிஸை கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ப்ரௌனி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னும் வ்ளாகில் பார்க்கலாம். பாய்.